தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வரும் இந்த கொலை கொள்ளை காதலால் மட்டுமே அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது ஒருதலை காதலால் ஒரு பெண்ணை ரயில் தண்டவாளத்தை தள்ளிய அந்த ஒரு கிரைம் அப்படிங்கிற விஷயம் இப்போ ரொம்ப பரபரப்பு எல்லாராலையும் பேசப்பட்டுட்ருக்கு என்ன கிரைம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் மீ வாய்ஸ் ஆஃப் விஜயகிருஷ்ணா கிருஷ்ணா சத்யா என்ற இளம்பெண் ஒரு கல்லூரி படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவரை காதலித்த அந்த நபரை வந்து ரயில் தண்டவாளத்தில் அவங்களை தள்ளி கொன்ன அந்த ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுக்க இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேருடைய குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சத்யாவுடைய குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தாய் ஒரு பெண் தலைமை காவலராக பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இவங்களுடைய கணவர் வந்து மாணிக்கம் ஸோ இவங்க தான் இவங்க ரெண்டு பேருடைய தாய் தந்தை சென்னையில் இருக்கக்கூடிய ஆதம்பாக்கத்தில் காவலர் குடியிருப்பில் தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதே காவலர் குடியிருப்பில் தங்கியிருந்த தயாலன் என்கிற அவருடைய மகன் தான் இந்த சதீஷ் இப்போ அவர் அந்த காவலர் உதவி ஆய்வாளராக பணி புரிஞ்சிட்டு இருந்தப்ப அந்த காவலர் குடியிருப்பில் இவங்க குடும்பமும் வசிச்சிட்டு இருந்திருக்கு இந்த காவலர் குடியிருப்பில் ரெண்டு குடும்பங்களும் இருந்தப்ப சத்யாவும் சதீஷும் ஒருத்தர் ஒருத்தர் பழக்கப்படுத்திக்கிறாங்க பழக்கமானதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள அது காதலாக மாறுது கிட்டத்தட்ட பள்ளி பருவத்திலிருந்து இப்போ கல்லூரி பருவம் வரை ஆறு வருஷம் அவங்க வந்து காதல்ல இருந்ததாக சொல்லப்படுது சீஷ் தந்தை உதவி ஆய்வாளர் பணியில் இருந்து அவருக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த குடும்பம் ராஜா ஸ்ட்ரீட் அதே இருக்கக்கூடிய டி நகர் அப்படின்னு சொல்லப்படுற தியாகராய நகர்ல ஒரு தனியார் கல்லூரியில இருக்காங்க இவங்களுடைய காதல் தொடர்ந்துட்டே இருக்கக்கூடிய அந்த சத்யாவுடைய இவங்களுடைய காதல் அப்படிங்கிறது தெரிய வருது இதனால சத்யா இருந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் சத்தீஷ் கண்டிக்கிறாங்க பட் இதையெல்லாம் கண்டுக்காத சதீஷ் தொடர்ந்து வந்து சத்யாவை காதலிச்சுக்கிட்டும் அவரை டார்ச்சர் பண்ணவும் ஒரு கட்டத்தில் ஆரம்பிக்கிறாரு எதுக்காக டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு பார்க்குறப்ப சதீஷ் தீய பழக்கங்களுக்கு ஆளாகி ஆளாகியிருக்கிறது சத்யாவுக்கு தெரிய வருது அதனால் சதீஷை விட்டு சத்யா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறாங்க சதீஷ் போதை பொருள்களும் நிறைய புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கிறதா தெரிய வருது இந்த ஒரு பிரச்சனை சத்யாவுடைய பேரண்ட்ஸுக்கு தெரியறதுனால அவங்க திரும்பவும் சதீஷை கண்டிக்கிறாங்க இப்படி கண்டிக்கிறது எல்லாமே பெருசா பொருட்படுத்தாத சதீஷ் சத்யா பயின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கல்லூரிக்கே போய் அவங்கள வந்து டார்ச்சர் பண்றாரு அவரை வந்து அபியூஸ் பண்ணதாக சொல்லப்படுது இதனால சத்யா என்ன பண்றாங்க அப்படின்னா பரங்கி மலையில இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துல இவர் மேல புகார் கொடுக்குறாங்க பட் அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே காவலர் பணியில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அப்போதைக்கு இந்த விஷயத்த பேசி அவங்க சால்வ் பண்ணி அனுப்புறாங்க ஸோ இந்த விஷயம் சதீஷ் வீட்டுக்கும் தெரிய வந்திருக்கு இப்படி தொடர்ந்து சதீஷ் வீட்லேயுமே இவர நீ அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணாத இதுக்கப்புறம் விட்டுடு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்காங்க பட் அதையும் சதீஷ் பொருட்படுத்தின மாதிரி தெரிய வரல இதுக்கப்புறம் சத்யா எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் தொடர்ந்து அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரிய வருது ஸோ இப்படி தான் ஒரு நாள் அவங்க வழக்கமாக பரங்கிமலை ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏறுறதுக்காக வந்திருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்த சதீஷ் அவங்க கிட்ட பேசுறதுக்காக பரங்கிமலை ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு இது அங்க இருந்த சிசிடிவி கேமராலையும் பதிவாகி இந்த இடத்துக்கு அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஏதோ சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ண மாதிரி அந்த ரயில் நிலையத்தில் இருந்து இந்த விஷயத்தை லைவா பார்த்த மக்கள் வந்து கூறுனதா தெரிய வருது அதுக்கப்புறம் தன்னை காதலிக்குமாறு அவர் கட்டாயப்படுத்தின மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இதனால கோபம் சதீஷ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தாம்பரம்லேருந்து வந்துட்டு இருந்த ஒரு மின்சார ரயில வந்து இவங்களை தள்ளி விட்டுறாரு தள்ளி விட்ட உடனே பேலன்ஸ் கிடைக்காத சத்யா தடுமாறி விழுந்து விழுந்த அடுத்த நொடியிலேயே ரயில் அடிபட்டு தலை துண்டிக்கப்படுகிறது இந்த அளவுக்கு சதீஷ் கோபப்பட்டு நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா அவர் காலேஜில் போய் அவங்களை தொந்தரவு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அது வந்து ஜூலை மாதம் நடந்திருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அடுத்த ரெண்டு மூணு மாசங்களுக்குள்ளாகவே சத்யாவுக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வீட்டில் முடிவெடுத்து எங்கேஜ்மெண்ட்டும் பண்ணதாக சொல்லப்படுது எல்லாத்தையும் தாங்க முடியாமல் கோபமடைந்த சதீஷ் இவங்களை எப்படியாவது கொலை செய்து ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் சில நாட்களாக அவர் வந்து இவங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி சரியாக இந்த அக்டோபர் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பரங்கிமலை ஸ்டேஷனில் அவங்கள பார்க்க போயிருக்காரு பேச்சுவார்த்தை அதிகமானதுனால அவங்க வந்து தள்ளிவிடப்பட்டிருக்காங்க இதை பார்த்த சுற்றி இருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போயிருந்திருக்காங்க அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர இவரை பிடிக்கணும்னு யாருக்குமே அந்த இடத்துல தோணலை ஸோ உடனே அந்த இடத்துலேருந்து தன்னுடைய பேக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து உடனடியாக வெளியேறாரு சதீஷ் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அந்த இடத்துல காவலர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்க வந்து உடனடியாக அந்த இடத்துல ஆய்வு செஞ்சு அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி கேட்குறாங்க இந்த விஷயத்தை அவங்க வீட்டுக்கும் தெரிவிக்கிறாங்க இந்த விஷயத்தை கேட்ட உடனே தன்னுடைய மகள் இறந்துட்டா அப்படிங்கிற அந்த சோகத்தை தாங்க முடியாத தந்தை உடனடியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதுவை வாங்கி அதில் விஷத்தை போட்டு அந்த மதுவை குடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு நெஞ்சு வழி வந்ததாக அறியப்பட்டு அவங்க வீட்டில் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஸோ அட்மிட் பண்ணி சில மணி நேரங்கள்லேயே வந்து அவருடைய உயிரும் வந்து பிரியுது இவருக்கு மாரடைப்பு வந்ததுக்கான முக்கியமான காரணம் மதுவில் விஷத்தையும் சேர்த்து இவர் வந்து குடிச்சிருக்காரு ஸோ இதனால தான் இவருக்கு மாரடைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு தன்னுடைய மகளுடைய இறப்பை தாங்க முடியாமல் தந்தையும் உடனடியாக இறந்திருக்காரு ஸோ ரெண்டு பேரையும் ஒரு குடும்பத்தில் அடுத்தடுத்து இழந்த அந்த தாய் அவங்க வந்து கதறி கதறி அழுகிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த அவங்களால தாங்கவே முடியல அதுக்கப்புறம் கொலை செஞ்ச சதீஷ் அந்த இடத்த விட்டு தப்பிச்சதுக்கப்புறம் சென்னையில் பல இடங்களுக்கு சுற்றி திரியிறாரு தன்னுடைய மொபைல் போனை சுவிச் ஆஃபும் பண்ணிடுறாரு காவலர்கள் சைபர் கிரைம் டீம் மூலியமா எப்போ அவர் அவருடைய மொபைலை ஆன் பண்ணுவார் அவருடைய லொக்கேஷனை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ கரெக்டாக கிழக்கு கடற்கரை சாலையில் அவர் அவருடைய மொபைல் போனை ஆன் பண்ணுற மாதிரி தெரிய வருது இந்த சதீஷை கண்டுபிடிக்கிறதுக்காக காவல்துறையினர் மூலம் காரணமாக ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது ஒவ்வொருத்தரும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு அவர் எங்கே போயிருப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அது நியர்பையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அப்படி இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிறதா தெரிய வந்ததுக்கு அப்புறம் துரைப்பாக்கம் பகுதியில் இவர் பதுங்கி இருக்கிறதாக தகவல் வருது ஸோ இரவு நேரத்தில் அந்த ஏரில் இருந்த தனிப்படை போலீஸ் வந்து துரைப்பாக்கம் பகுதியில் சர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போது ஒரு நபர் தொப்பி அழிஞ்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து வர மாதிரியான சில காட்சிகள் எல்லாமே சிசிடிவிலையும் பதிவாகியிருக்கு நேரிலையும் காவலர்கள் பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் சந்தேகத்திற்குரிய அந்த நபருடைய அனைத்து அடையாளங்களும் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவரை தொடர்ந்து பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க பின்னாடியே போன கொஞ்சம் தூரத்தில் சதீஷ் அப்படின்னு பெயர் சொல்லி கூப்பிட்டதாக தெரிய வருது ஸோ அந்த பெயர் சொல்லி கூப்பிட்ட உடனே அவர் திருநதுக்கப்புறம் ஸோ இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவரை அந்த பகுதியில் தாம்பரம் தனிப்படை போலீஸார் வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் போலிஸ் ஸ்டேஷன்ல விசாரணையும் நடத்திட்டு இருந்திருக்காங்க சதீசை பிடிச்சி விசாரணை நடத்தினதுல அவர் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி தரக்கூடிய வகையில இருக்கு தனக்கு கிடைக்காத பெண் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு அவங்களை கொலை செய்ய முற்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்களை கொலை செஞ்சுட்டு தானும் தற்கொலை செய்வதற்கு மகாபலிபுரம் முறை போக இருந்ததாகவும் அவர் வந்து போலீசாருடைய விசாரணையில சொன்னதாக தெரிய வருது எப்படி இவரை சரியா பிடிச்சாங்க அப்படின்னு பாக்குறப்ப இவருக்கு எப்பவுமே தொப்பி போடக்கூடிய ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது இருந்திருக்கு முடி கொட்டிட்டதுனால இந்த தொப்பி போடுறத ஒரு வழக்கமாவே வச்சுட்டு இருந்திருக்காரு செய்திகளில் பார்த்தா கூட அந்த மாதிரியான ஒரு புகைப்படம் தான் வந்து இவரை வந்து பிரதிபலிக்குது இந்த ஒரு அடையாளத்தின் பேரில் இவரை வந்து காவல்துறையினர் பிடிச்சிட்டாங்க அடுத்தது நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு இவருக்கு கூடிய விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆலந்தூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் முன்பு இவரை நிறுத்துவதற்காக அனைத்து வழிமுறைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க சத்யாவுடைய தந்தையின் உடலையும் பிரேத சோதனை செய்து அதுக்கப்புறம் சத்யாவும் அவருடைய தந்தையின் உடலும் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு வேற வேற அமரர் ஊர்தியில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கு ஆதம்பக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்துக்கு காவலர்களுடைய துணையோட இந்த ஒரு ஊர்வலம் அப்படிங்கறது நடந்திருக்கு இதை நேரில் பார்த்த ஒரு பெண் அங்க இருந்திருக்காங்க அதாவது ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய கட்டண கழிப்பிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அவங்களும் அவங்களுடைய குழந்தையும் தன்னுடைய மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்காக அங்க பக்கத்துல இருந்த ஒரு செல்போன் போட்டு கிட்ட நின்னுட்டு இருக்காங்க அவங்க பார்த்துட்டு சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தப்ப அந்த பையன் ரொம்ப கோவப்பட்டான் கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை காலால் எட்டி உதச்சிருக்கான் எட்டி உதச்ச உடனே கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பட் அவங்க சண்டை போட்டாங்களா எந்த விஷயத்துக்காக பேசினாங்க அப்படிங்கிறது தெரியல பார்த்த உடனே நாங்கள் பதட்டம் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டோம் ஒரு நிமிஷம் எங்களுக்கு இதய துடிப்பை நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஒரு பதட்டத்தோட அந்த அவங்க இந்த சத்யா என்ற பெண் இறந்த செய்தியை விஷயத்தீஷோடைய தாயார் இந்த பெண் இறந்ததுக்கு பதிலாக என் மகனே இறந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அவங்களும் கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா அவருக்கு இருந்த தவறான பழக்கங்கள் போதை பழக்கங்கள் முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது இந்த மாதிரி எத்தனை செய்திகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் சுவாதி கொலை வழக்கு இப்போ அடுத்து தாம்பரத்துல ஒரு கொலை நடந்தது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்ப பரங்கி மலையில ஸ்டேஷன்ல ஒரு கொலை நடந்திருக்கு இந்த மாதிரி காதல் மனிதரால் நடைபெறக்கூடிய கொலைகள் எல்லாமே அதிகமாக நடந்துகிட்டே தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓவரா அடிக்ட் ஆகாம இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் அதே மாதிரி இந்த தீய பழக்கங்களா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தாமல் இருந்தா நம்மளுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காவிரி நிஷானல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்